ரகுவரன் வந்து விஐபி லேந்து ஒரு சிக்னேச்சர் கிக் வச்சிருப்பார்ல அது இதுலயே வச்சிருக்காங்க. எடுத்ததுமே ரகுவரனோட அப்பா ரகுவரனை பார்த்து டயலாக் சொல்றாரு, உனக்கு எதிரிங்க இல்லன்னா நீ என்ன பண்றதே தெரியாம போயிரும் அப்படின்ட்டு பேட்மேன்ல ஜோக்கர் சொல்றாரு. தெரியுமா, பேட்மேன் பேட்மேன் நீ எனக்கு எதிரியா இருக்கிறதுனால தான் எனக்கே வேலை இருக்கு, பிளீஸ் கம் அண்ட் ஃபைட் வித் மீன்றுவார்ல. அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு எதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், எக்கச்சக்க எதிரிங்க இருக்காங்க, ப்ளூரல் இருக்காங்க. ஆனா எதிரிங்களை அடிக்கிறாங்கன்ற தெரியுது, யார் மூலியமா எதிரிங்க வராங்க, என்ன பண்ணி எதிரிங்களை சம்பாதிக்கிறாரு இவரு. வில்லி, ஓ கஜோலா காமிச்சிருக்கலாங்க, பார்த்தீங்களா கேட்குறாங்க. கஜோல் தான் வில்லின மாதிரி பேசியிருக்காங்க, காமிச்சிருந்தா விடை தெரிஞ்சிருக்கும், அவங்க முகத்தையும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். விஐபி அப்படின்ற பிராண்டுக்கே அனிருதோட தீம் மியூசிக் வந்து நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்போ உண்டபார் ஃபிலிம்ஸ் பேர் எந்த படத்தில் எங்கே வந்தாலும் அந்த மியூசிக் தான் போடுவாங்க, விஐபி தீம் மியூசிக் தான் போடுவாங்க. அனிருத் போட்டது அது இல்லாமல் விஐபி டூ டீசர் பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், புதுசாக தான் இருக்கும். ஸோ அதனால் மியூசிக்லாம் நம்ம வந்து ட்ரெய்லரில் அப்புறம் படம் பார்த்த பிறகு ஷான் ரோல் எப்படி போடுறோம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இந்த டீசரை பார்த்த பிறகு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்து பிடிக்கலன்றதெல்லாம் டக்குன்னு கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பான் ஜீனியஸ் நோட்புக்ஸ்.